Assalamualaikum. Hi viewers, welcome to Sitima Kitchen. இன்னைக்கு சிதிமா கிச்சனில் நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா நூடுல்ஸ். இது வந்து ஹோட்டலில் செஞ்சால் தான் பர்ஃபெக்டாக வரும் அப்படி நினச்சிட்ருப்பாங்க, பட் வீட்லேயே சூப்பராக டேஸ்ட்டாக பர்ஃபெக்டாக செய்யலாம். எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதனால் வந்து சூடாக்கிக்கலாம், பாயில் பண்ணிக்கலாம். அதில் வந்து சால்ட்டு சேர்த்துப்போம். தண்ணி பாயில் ஆனதுக்கு அப்புறம் நூடுல்ஸை வந்து ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணலாம். நான் ஒரு 6 பேக் எடுத்திருக்கேன். அந்த 6 பேக்கையும் ஒன் பை ஒன்னு நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக கிளறிட்டு நம்ம மூடிடலாம். கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும், ஒரு 5 மினிட்ஸ் போதும். இப்போது வெந்திருக்கான்னு பார்ப்போம். இந்த மாதிரி மசிக்கிற அளவுக்கு இருந்தால் போதும், நம்ம நூடுல்ஸை வந்து வடிகட்டி எடுத்துடலாம். இது வடிகட்டினதுக்கு அப்புறம் இதில் வந்து கொஞ்சம் சில் வாட்டரை வந்து ஆட் பண்ணி லைட்டாக அலசி இன்னொரு பேனில் நம்ம மாற்றிடலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற நூடுல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் ஆயிலை வந்து இதில் ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். அப்போ தான் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வளவலன்னு வரும். ஆயில் ஊற்றிட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. ஒரு கடாயில் 1/2 கப் அளவுக்கு நான் ஆயில் எடுத்திருக்கேன். அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நீண்ட நீட்டமாக ஸ்லைஸ் பண்ணி ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அதை வதக்கிக்கலாம். இது கூட ஒரு உருளைக்கிழங்கு வந்து நல்லா துருவி ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்குக்கு பதிலாக கேரட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 1/2 கோபீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன், இதையும் வந்து நம்ம வதக்கிக்கலாம். இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் கொடமிளகா சேர்த்துருக்கேன். இது கூட மல்லிப்புதினா இதழும் சேர்த்துருக்க இது நல்லா வதக்கிப்போம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது கூட என்னென்ன மசாலா ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். இதை நல்லா வதக்கிக்கலாம் அந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு. நம்ம நூடுல்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் ஃபுட் கலர் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஒரு பாதி அளவுக்கு மட்டும் ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அந்த மசாலாவில் போட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த நூடுல்ஸை. மசாலாவில் நல்லா நூடுல்ஸ் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட நான் சோயா சாஸ் சேர்க்குறேன், அதை வந்து 3 ஸ்பூன் சேர்க்குறேன். இதையும் நம்ம நல்லா கிளறி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். இது கூட 1/2 ஸ்பூன் அளவு வந்து சில்லி சாஸ் சேர்க்குறேன், அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இது கூட டொமேட்டோ கெச்சப் எடுத்திருக்கேன், அது வந்து 1/2 பேக் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ளேவர் நல்லாவே இருக்கும் அதுக்காக. இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். நூடுல்ஸ் அவ்வளோ தான், நூடுல்ஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து சிக்கன் இல்லை எக் சேர்க்கலாம். நான் இப்போ வந்து இதில் எக் சேர்க்க போகிறேன். இப்போ வந்து எக் வந்து ரெடி பண்ணுவோம். ஒரு பேனில் லைட்டாக ஆயில் சேர்த்துட்டு ஒரு நான் 6 எக் வந்து நல்லா கலக்கி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா கொத்துக்கறி மாதிரி ரெடி பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து இந்த நூடுல்ஸில் மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டோன்னா பர்ஃபெக்டான நூடுல்ஸ் ரெடி. இந்த நூடுல்ஸ் ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. தேங்க்யூ.